இது கிளாரட் வலை ஒலி உலகெங்கும் இறை ஒலி. இறையேசுவின் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, என்று உயிர்ப்பின் நான்காவது நாயகிலே கடந்து செல்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் உள்ளங்களின் சிந்தனைக்காக கொடுக்கப்படுகிற நற்செய்தி யோவான் நற்செய்தி 10:1-10 உள்ள இறை பகுதிகள். இன்றைய தினத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய கருத்து ஆயரும் ஆடுகளும் என்கிற மைய கருத்தை வைத்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். விவிலியத்திலே ஆயர் மற்றும் ஆடுகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் மிக பரவலாக பல்வேறு இடங்களிலே காணப்படக்கூடியவை. சிறப்பாக பார்க்க போனால் ஆயர் என்கிற வார்த்தை 98 இடங்களிலும் ஆடுகள் என்கிற வார்த்தை 226 இடங்களிலும் இது தோன்றுகிறது. எனவே இது மிக முக்கியமான ஒரு கருத்தை இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்கிறது நாம் இன்றைய தினத்திலே கவனிக்கப்பட வேண்டியது. யூதேய நாடு பொதுவாக இது ஏழைகள் மிகுந்த நாடாக இருந்தது. இதிலும் பல இடங்கள் பாறை கற்பாறை மண்ணாக காணப்பட்டதால் இது மேய்ச்சல் நிலத்திற்கு உகந்ததாக இருந்தது. எனவே பல மக்களும் ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு ஆடு மேய்ப்பரும் தனக்கே உரித்தான ஆட்டு சிறு மந்தை கூட்டத்தை ஆட்டுப்பட்டியிலே அனைவரும் இணைந்து பலரும் இணைந்து ஒரே ஆட்டுப்பட்டியிலே அடைப்பார்கள். அதை வாயிலே பாதுகாப்பதற்கு காப்பாளர்களும் இருந்தார்கள். மேய்ச்சலுக்குரிய இரவு முழுவதும் இவை பாதுகாக்கப்படும். இது ஒன்று ஓநாய்களிலிருந்து பாதுகாக்க அல்லது இன்னொன்று திருடர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக இவை ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே இடத்திலே பாதுகாக்கப்பட்டது. காலையிலே அல்லது பகல் வேளையிலே மேய்ச்சலுக்குரிய நேரம் வருகிற பொழுது அந்தந்த ஆயர்கள் உள்ளே வந்து தங்களுக்கே உரித்தான குரலை எழுப்பார்கள். இந்த குரலை கேட்கக்கூடிய அவர்களுடைய ஆடுகள் மட்டும் அந்த ஆயனுக்கு பின்னே பிற கூட்டத்திலிருந்து தனித்தியாக அவை ஒதுங்க ஆரம்பிக்கும். அதற்கு பின்னால் இந்த ஆயன் தனக்கே உரிய அந்த குரலை எழுப்பி அந்த பட்டியை விட்டு வெளியே செல்வார். ஆட்டுப்பட்டியை விட்டு வெளியே செல்வார். அவரை பின்தொடர்ந்து அவருடைய ஆடுகளும் பின்னால் செல்லும். எனவே ஆயன் முன்னே செல்ல ஆடுகள் அவரை பின்தொடர்ந்து செல்லும். எனவே இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது ஆயனை பின்பற்றக்கூடிய ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியது இந்த ஆயனுக்குரிய தனிப்பட்ட குரலை எந்தெந்த ஆடுகள் தாங்களே உணர்கிறார்களோ அவை அந்த ஆயனை பின்தொடர்கிறது. அந்த ஆயனுக்குரிய குரலை பின்பற்றாத ஆடுகள் நிச்சயமாக இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அவை எத்தகைய பிற மனிதர்களோடு அவைகள் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். இவர் ஆயனாக இருக்கிறார். இந்த ஆயனுக்குரிய குரலை அந்த ஆடுகள் கேட்க வேண்டும் என்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். யார் யார் இந்த ஆயனுக்குரியவர்களோ அவர்கள் இந்த ஆயனுடைய குரலை தெள்ள தெளிவாக கேட்கிறார்கள் என்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் இந்த ஆயனுடைய குரலை கேட்காத ஆடுகள் என்று சொன்னால் அவை திருடர்களால் சூறையாடப்படலாம், வழித்தவறி செல்லலாம், அல்லது வேற்று மந்தைகளோடு அவை அலைந்து தெரியலாம் என்கிற நிலை ஏற்படுகிறது. எனவே கடவுளை ஆண்டவர் இயேசுவை விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய குரலை தெளிவுரை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை இன்றைய நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தியிலே மிக முக்கியமான சில கருத்துக்களை ஆண்டவர் இயேசு முன்வைக்கிறார். ஒன்று, ஆயன் என்று சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக ஆடுகளின் பாதுகாப்பில் இவர் ஈடுபடுகிறார். எனவே ஆயன் என்பவர் ஆடுகளை முழுக்க முழுக்க பாதுகாக்கக்கூடியவர். இது பிற காட்டு விலங்குகளிலிருந்தும் சிறப்பாக ஓநாய்களிடமிருந்தும்
அதை விட மேலாக திருடர்களிடமிருந்தும் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து பாதுகாக்கக்கூடியவர் தான் இந்த ஆயர் என்கிற இந்த கருத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். எனவே உண்மையான ஆயன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய ஆடுகளின் மீது இவருக்கு கரிசனை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உண்மையான ஆயர் என்ன செய்வார்? திருடர்கள் அல்லது ஓநாய் கூட்டம் வருகிற பொழுது தன்னுடைய ஆடுகளை விட்டு ஓடி போக மாட்டார், மாறாக அவற்றை எதிர்த்து நின்று எப்படியாவது தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற விதத்திலே வாழக்கூடியவர் தான் உண்மையான ஆயர் என்கிறதை ஆண்டவர் இதை நற்செய்தியிலே தெளிவுரை எடுத்துச் சொல்கிறார். எனவே இத்தகைய ஒரு பாசத்துக்கு தந்தைதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிறதை இந்த நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய நலனுக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய பண்பை கொண்டவர் தான் இந்த ஆயர். இரண்டாவதாக ஆடுகளின் குணாதிசயம் என்று சொல்லுகிற பொழுது ஆடுகளும் ஆயனுடைய குரலை கேட்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். எனவே நாம் அவருடைய விசுவாசிகள், நம்பிக்கை மிகு மக்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய குரல், அவருடைய இறை வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒலிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் தான் நம்மிடம் பேசுகிறார் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை தெளிவுற அறிந்து கொள்ள இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பரவலாக பல நூல்களிலே பார்க்கக்கூடிய காட்சி, ஆபேல் ஒரு ஆடு மேய்ப்பராக இருந்தார், ஆபிரகாம், அவரை பின்பற்றி ஈசாக்கு, அவரை பின்பற்றி யாக்கோபு, இவர்கள் அனைவருமே ஆடு மேய்ப்பவர்களாக இருந்து வந்தார்கள் என்று விவிலியம் சித்தரிக்கிறது. அதை போன்று விடுதலை பயணம் 3 அதிகாரம் சொல்லுகிறது, மோயிசன் ஆடுகளை மேய்ப்பவராக இருந்தார் என்று தெளிவுரை எடுத்துச் சொல்லுகிறது. சாமுவேல் ஆகமம் 17 சொல்லுகிறது, தாவீதும் ஆடு மேய்ப்பவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இஸ்ரேலர்களிலே தலைமைத்துவத்தை வகித்தவர்கள் ஆடு மேய்ப்பவர்களாக வர்ணிக்கப்பட்டார்கள். அதே நேரத்திலே அவர்களுக்கு ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பின்னணியும் இருக்கிறது என்கிறதை விவிலியம் சித்தரிக்கிறது. அதை போன்றுதான் நாம் எசேயாவும் 34 பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய மந்தையை சரிவர கவனிக்காத மேய்ப்பர்களை மிக மிக கடிந்து கொள்ளுகிறார். தங்களுடைய வாழ்க்கையின் நலனை மட்டும் கண்டு மக்களுடைய நலனை கண்டுகொள்ளாத தலைவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் என்கிறதை எசேயா இறைவாக்கினர் ஆகமும் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. எசேக்கியேல் ஆகமும் 34 30 இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலுடைய தலைவர்கள் ஆயர்கள் தங்கள் மந்தையை சரிவர கவனிக்காததால் ஆண்டவரே தனக்கே உரித்தான பணியை மேற்கொள்ள தொடங்குகிறார். என்னவென்றால் இந்த தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை சரிவர கவனிக்காததால் நானே அவர்களுடைய ஆயனாக இருக்கிறேன், எனவே நானே என்னுடைய மந்தையை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆயர்களை பழிவாங்கக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் முன்வருகிறார் என்று வேதமும் சித்தரிக்கிறது. இதைத்தான் நாம் திருப்பாடலிலே 23 ஆண்டவர் என் ஆயர், அவர் என்னோடு இருக்கிற பொழுது எனக்கு எதுவும் குறையில்லை என்று திருப்பாடலிலே வர்ணிக்க கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதே நிலையில் தான் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு, நானே நல்ல ஆயன், என்னுடைய மந்தைக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று தெள்ள தெளிவாக ஆண்டவர் இயேசு இதே நற்செய்தியிலே எடுத்துச் சொல்கிறார். இதுதான் கடவுள் நம்மீது, ஆண்டவர் இயேசு நம்மீது வைத்த பாசம், பாசத்தின் உச்சகட்டம். இதுதான் ஆண்டவர் இயேசு நம்மீது வைத்துக் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடு என்கிறதை இந்த நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு தோன்றினார். தோன்றி அவன் கையில் ஒரு காகிதத்தையும் பேனாமையும் கொடுத்து, உன்னுடைய அன்புக்குரிய, உன்னோடு மிக நேசமாய் இருக்கக்கூடிய
முப்பது நபர்களுடைய பெயர்களை எழுது என்று சொன்னார். அவன் அமர்ந்தான், சிந்தித்தான். முதலில் தன்னுடைய மனைவி பெயர், மகன், மகள், அம்மா, அப்பா, அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா என்றெல்லாம் நண்பர்கள் உறவினர்களுடைய பெயர்களை முப்பது பெயர்களை எழுதினார். அதற்கு பின்னால் கடவுள் சொன்னார், இந்த முப்பதுல இருந்து ஏதாவது இரண்டு நபர்களுடைய பெயரை அழைத்துவிடு என்று சொன்னார். அவர் இரண்டு பேரை அழைத்து விட்டார். 28 இதிலிருந்து உனக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய இருவரை அழைத்துவிடு என்று சொன்னாராம். இவ்வாறாக இரண்டு இரண்டாக குறைத்து விட்டு கடைசியில் இந்த மனிதனிடம் இருந்தது 5 பேர். இந்த 5 பெயர்களிலே மனைவி, மகன், மகள், தன்னுடைய பெற்றோர்களுடைய பெயர்கள் இவை இருந்தன. இதிலிருந்து இரண்டு நபர்களை எடுத்துவிடு என்று சொன்னாராம். அவர் உடனே தன்னுடைய பெற்றோர்கள் இருவருடைய பெயரையும் எடுத்து விட்டார். இறுதியாக இருந்தது 3 பெயர்கள். இதிலிருந்து இன்னும் இருவரை எடுத்துக்கொள் என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் தன்னுடைய மகன் மகளுடைய பெயரை எடுத்துவிட்டு மனைவியுடைய பெயரை மட்டும் விட்டு வைத்தாராம். அதை பார்த்த கடவுளுக்கு ஆச்சரியம். மனிதனிடம் கேட்டாராம், ஏன் கடைசியாக உன்னுடைய மனைவியை வைத்துக் கொள்கிறாய், மனைவியுடைய பெயர் மட்டும் விட்டு வைத்தாய் என்று சொன்னாராம். அதற்கு அவர் கடவுளிடம், ஆண்டவரே, என்னுடைய பெற்றோர்கள் நாம் திருமணம் ஆவது வரை என்னோடு பயணிக்கிறவர்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய கடமை நிறைவேற்றது. ஆனால் என்னுடைய மகனும் மகளும் அவர்களுடைய திருமணத்திற்கு பின் அவர்களுடைய குடும்பங்களோடு இணைய வேண்டியவர்கள். எனவே அவர்களுடைய சகாப்தமும் முடிந்து விடுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை என்னோடு பயணிக்கக்கூடியவர் என் துணைவியார். எனவே தான் அவருடைய பெயரை விட்டு வைத்தேன் என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, உறவுகளில் நாம் சங்கமமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். பல மனிதர்கள் நம்மோடு இருக்கிற பொழுது அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த நாட்கள் நம்முடைய குடும்பங்களிலே நமது உறவு பிணைப்பை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்களாக அமையட்டும். கடவுள் நம்முடைய குடும்பங்களிலே இன்னொரு நபராக நமக்கு மத்தியிலே பிரசன்னமாயிருந்து அவர் ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். நாம் அவரை பின்தொடர்ந்து செல்வோம் என்கிற உணர்வையும் நாம் பெற்றுக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களிலே ஆயனை பின்பற்றக்கூடிய உண்மையான ஆடுகளாக செயல்படத்தான் நம்மள் பலரும் முயற்சி செய்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நம்மள் பலரும் அந்த ஆயனுடைய பாதையை விட்டு நாம் தவறி செல்வதால் நாம் சிதறடிக்கப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் பல நேரங்களிலே நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுவதில்லை. ஒரு முறை கீழ்ப்படுவதில்லை, கடிந்து கொள்ளுகிறோம். இரண்டாம் முறை கீழ்ப்படுவதில்லை, மீண்டுமாக கடிந்து கொள்ளுகிறோம். மீண்டுமாக கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது நாம் பல நேரங்களிலே விரக்தி உச்சக்கட்டத்திற்கு செல்கிறோம். எத்தனை முறைதான் எடுத்துச் சொல்வது என்று சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதே நிலையில் தான் பல நேரங்களிலே ஆண்டவரை விட்டு நாம் அகன்று அகன்று செல்லக்கூடிய சூழ்நிலை எழுகிறது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு மீண்டுமாக வாய்ப்பை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஏன் நாளை என்று ஒரு உண்மையான வாழ்வு நாள் இருக்கிறது என்கிறது உங்களுக்கு தெரியுமா? கடவுள் நாளை படைத்திருக்கக்கூடியது. நாளைக்காவது நீ மனம் மாற மாட்டாயா என்கிற எதிர்பார்ப்போடு நமக்கு இன்னொரு நாளை கடவுள் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி அவருடைய பாதையிலே நம்முடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த முயற்சி செய்யத்தான் கடவுள் மீண்டும் மீண்டுமாக நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மீது பரிவும் இரக்கமும் கொண்டவர். இவர்தான் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். இவருடைய வாழ்வு பாதையை விட்டு, இவர் காட்டக்கூடிய வழிமுறையை விட்டு நாம் வழி தவறி சென்று விடாமல் அவரை தொடர்ந்து பின்பற்றவும் அவரது குரலை கேட்கவும் கூடிய ஆழ்ந்த அருளையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்நாளில் நிறைவாய் ஆசீர்வதி